ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வடாம் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி வத்தல், இது வந்து வெயிலில் நம்ம வைக்காமல் நம்ம வீட்டில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் தான் வந்து நம்ம தண்ணி அளவு எல்லாமே செய்யணும். இது வந்து இந்த ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி, இது வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு கப் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு கப் ஜவ்வரிசி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இதில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துட்டேன், அதில் தான் வந்து நம்ம சீக்கிரமாக வேக வைக்கலாம். இல்லைனா அடிக்கான பாத்திரத்தில் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அந்த கப்பில் நான் வந்து 5 cup தண்ணி வைக்கிறேன். அப்போ 5 cup வச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து போட்டுடலாம். ஒரு 3 whistle வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு 3 whistle வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 3 sound வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு, நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சியில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ஊற்றிக்கலாம். மற்றதையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைச்சலாக போடுங்க, ஏன்னா இது காஞ்ச பின்னாடி கொஞ்சம் வந்து நமக்கு கூட தெரியும். நம்ம பொறிச்சு சாப்பிடும் போது ரொம்ப உப்பு இருந்துச்சுன்னா தண்ணி தாகம் எடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே வந்து காய வச்சுக்கலாம். 1 teaspoon சீரகம் போடுறேன். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சீரகம் போடும் போது நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து வீட்டில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ நான் டைனிங் டேபிள் மேலே ஷீட் போட்டிருக்கேன். இந்த பாலித்தீன் ஷீட் மேலே தான் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த பாலித்தீன் ஷீட் மேலே நம்ம வரிசையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து வீட்லேயே வந்து நல்ல சூடு இருக்குது, இதுலேயே வந்து இது காஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம போட்ட எல்லா வத்தலும் பாருங்கள், எல்லாம் காஞ்ச பின்னாடி அப்படியே வருது. கொஞ்சம் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் இதில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வெயிலில் வந்து ஒரு 4 hours வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் காற்றுல ஆறுனது. இது ஜவ்வரிசி வடாம் வந்து பொறிச்சு இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வடாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து 2 days ஆச்சு எனக்கு காயறதுக்கு. எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வீட்டில் தான் காஞ்சிச்சு, நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். பட் வீட்லேயே வந்து அவ்வளோ நல்லா வந்து காஞ்சிருக்கு. 2 days ஆச்சானா எனக்கு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.